அரசு கவின் கலைக்கல்லூரி சென்னையில் இருக்கிற காலேஜோட ஒரு சின்ன வீடியோ தான் அது. பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இங்கே தான் என்ட்ரன்ஸ், இப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த ரூமில் தான் நடக்கும். இப்போ காமிக்கணும்ல, இங்கே தான் நடக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட் இயர்ஸோட கிளாஸும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இங்கே தான் நடக்கும். இங்கே தான் வந்து ஃபஸ்ட் இயர்ஸ் எல்லாமே கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சிம்பிளான வீடியோ தான். அதாவது எதுக்குன்னா, காலேஜ் உள்ளே எப்படி இருக்கும்ன்றத ஒரு சிலர் யோசிப்பீங்க. ஓகே, காலேஜ் இப்படி இருக்குமா, எப்படி இருக்கும், அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்கும்ன்றத ஒரு சிலர் யோசிப்பீங்க. அவங்களுக்கு சும்மா ஒரு பேசிக்கான ஓ காலேஜ் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது. பெருசாக டீட்டெயிலாலாம் எதுவும் இருக்காது, சும்மா ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ. உள்ள இருக்க ஸ்டாச்சூஸ், ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதான் எல்லாமே கொஞ்சம் நல்லான நல்ல ஒர்க்ஸ், எல்லாமே சீனியர்ஸ் பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அட்மாஸ்பியராக இருக்கும். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பீஸ்ஃபுல்லாக, நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆர்ட் ரிலேட்டடான ஒரு ஒர்க்குக்கான நல்ல ப்ளேஸ்னால் அது கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட் காலேஜ் தான். நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு பெஸ்ட் காலேஜ்னு கூட சொல்லலாம். பெஸ்ட் ஃபைன் ஆர்ட்டில் கும்பகோணம்ல இருக்குது, சென்னையில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஸ்பேஸியாக கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணேன். இங்கே பொறுத்தவரையும் இங்கே தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், இந்த ஒர்க் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஃபைன் ஆர்ட் காலேஜ், சென்னையோட ஃபைன் ஆர்ட் காலேஜோட மோஸ்ட்டு பெஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் தான். எங்கேயுமே ஒரு நேச்சுரலாக இருக்கும், நல்ல ஒரு இதுதான் மெயின் ஆஃபீஸ் ரூம், அதாவது பிரின்சிபல் ரூம். ஃபுல்லாக ஸ்டாச்சூஸ் தான் ஒர்க் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் போயிட்டுருக்கு காலேஜஸில். லீவ் இருக்குது, ஒரு ஒர்க்குக்காக வந்தேன். சரி ஓகே, ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ மேக் பண்ணி யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் புதுசாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிற பசங்க காலேஜில் போய் சும்மா யோசிப்பாங்க, அவங்களுக்காக ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான். நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. உள்ள வந்தீங்கனாலே உங்கள் நீங்கள் பிடிச்ச மாதிரி இருக்கலாம், நீங்கள் நினச்ச ஹார்ட் ஒர்க்கு பண்ணலாம், டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அவங்க உங்களோட இண்டிவிஜுவலாக ப்ரைவசியாக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒர்க் எல்லாமே. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க்கை கற்றுக்கணும் நினைக்கிறதுக்கான எல்லாம் நல்ல ப்ளேஸும் இதுதான். இப்போ நீங்கள் இதுதான் பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா பெயிண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் பார்த்துட்ருப்பீங்க, இதுதான் பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட். இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா ஆல்ரெடி காலேஜில் படிச்சிட்ருக்கவங்களுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது கண்டிப்பாக. இந்த வீடியோ எதுக்குன்னா ஓ இப்போ வந்து எப்படி சொல்கிறது, காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, காலேஜ் எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க, உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனால் உள்ளே வந்து பார்க்க முடியாத நிலைமை இருக்கும் அவங்களுக்கு. சும்மா ஒரு பார்க்கறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. சிம்பிளாக காலேஜ் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்கான வீடியோ தான். அதோ இதுதான் விஷுவல் கம்யூனிகேஷன் பில்டிங். இது இங்கே வந்து விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் பில்டிங். இது ஃபஸ்ட்டு பார்த்தது பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்டு, இது வந்து விஷுவல் டிபார்ட்மெண்ட். இது கீழேயே பிரிண்ட் மேக்கிங்கும் இருக்கும். கீழே இது கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பிரிண்ட் மேக்கிங்கு, மேலே வந்து விஷுவல் கம்யூனிகேஷன். இந்த பில்டிங்கில் தான் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியே தான் இருப்பாங்க. வெளியே உங்களோட ஒர்க் வந்து இப்போ கிளாஸ் உள்ள தான் ஒர்க் பண்ணணும்னா கிடையாது. ஒர்க்கு மேக்ஸிமம் எல்லாருமே வந்து வெளியே கிளாஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுறத விட வெளியே தான் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய இது நிறைய விஷயம் கற்றுக்கலாம். எல்லாம் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஸ்டைலில் ஒர்க் பண்ணுவாங்க, அதுமாதிரி கற்றுக்கலாம். இது வந்து இது டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர்னால் அங்கே தான் வருவாங்க, வர மாதிரி இருக்கும். அது டெக்ஸ்டைல் இப்போ பார்த்தோம்ல, அது வந்து டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டோட ஃபைனல் இயர் ரூம். அது இப்போ ரொம்ப இது இலையெல்லாம் நிறைய கிடக்கு. ரீசன் என்னென்னா காலேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக லீவில் இருக்குது, அதாவது செம் லீவ் சொல்லுவாங்கள்ல, செம் லீவில் இருக்குது. அதனால தான் இப்படி இருக்குது. அதான் இப்போ ஒர்க் ஏதோ போயிட்டுருக்கு உள்ளே, இந்த கொஞ்சம் ஏதோ ஆல்டர்னேட் பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் ஒர்க்லாம். அது இது இப்போ பார்த்துட்ருக்குது செராமிக் டிபார்ட்மெண்ட். இதோ அங்கே அந்த பில்டிங் தான் செராமிக் டிபார்ட்மெண்ட்டான பில்டிங். நல்லாயிருக்கும் ஸ்கல்ப்சர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் அவங்க பண்ணுற ஒர்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நல்லா நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட் காலேஜ் தான். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் இயர் தான் படித்தேன், இப்போ தான் படிக்கிறேன், அப்புறம் செகண்ட் இயர் போக போகிறேன். சும்மா ஒரு ஒர்க்குக்காக ஒரு வந்தேன் எங்கள் காலேஜுக்கு. அப்போ தான் சரி ஓகே சிம்பிளாக ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு மேக் பண்ண சிம்பிளான வீடியோ தான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா, அவ்வளோ. இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் பார்த்தாச்சு, ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட் பார்க்க முடியல. ரீசன் என்னென்னா உள்ளே பூட்டி இருக்குது. அங்கே பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டைலில் தான் இருக்கும் ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட்டு. அதனால தான் சரி அதை வந்து காமிக்க முடியாமல் போச்சு, ஏன்னா பூட்டியிருக்காங்க ரூம்லேருந்து எல்லாமே பூட்டியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.